ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வந்திருக்கும் அது என்னன்னா நம்ம ஜேவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஊஜின்னு இருக்கான்ல அவன் தான் ஜேவோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டியிருக்கான் ஜே வந்து வெளிநாட்டில் அவளோட பிரெக்னன்சியை கிடைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வந்திருப்பா ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம ஜேவோட அப்பா கிட்ட காட்டிருப்பான் அது மட்டும் இல்லாம ஒரு டிமாண்டும் வச்சிருப்பான் இந்த போட்டோஸ் தான் நான் வெளியே பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து ஜேவை மறுபடியும் வெளிநாட்டுக்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால தான் ஜேவோட அப்பாவும் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுலேயே குறியா இருந்திருப்பாரு ஸோ இதுக்கு அப்புறம் நடக்க போறதை நம்ம இந்த ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு பிளாஷ் பேக் தான் காட்டுறாங்க அது என்னன்னா இந்த ஊஜின் இருக்கான்ல அவனோட பர்த்டே பார்ட்டி அப்பதான் நம்ம ஹீரோட அண்ணன் காங் இறந்து போயிருப்பான் அப்போ அந்த பர்த்டே பார்ட்டில அந்த ஊஜின் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் கூட அஃபேர்ல இருந்திருப்பான்ல சோ அதனால அவ கூட சேர்ந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஒரு இடத்துல அந்த நேரத்துல தான் நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜே கிட்ட காங் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவனை வந்து எல்லாருமே புல்லி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஜே கிட்டே பேசிட்டு இருந்திருப்ப அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பான் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிட்டான் என்ன டீச்சர் நீங்க போய் இவன் கூட அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவனை புலி பண்றாங்கல்ல அதை பத்தியும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா இல்லைகளான விஷயத்தையும் நான் எப்படியாவது வெளியே போய் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அப்படியே கதறிக்கிட்டே வெளியே போயிருப்பான் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜே வேற அழுதுகிட்டே லியோன் கிட்ட பேசிட்டு இருக்கா நீ எதுக்காக அவனோட ஆளுங்க எல்லாம் வச்சு அவனை புலி பண்ணிட்டு இருக்கா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா யார பத்தி பேசுறானா நம்ம காங்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா சோ இந்த விஷயத்துல இவ அழுது பேசுறத பாக்கும்போது நம்ம லியோனுக்கே மனசு கேட்கல ஏ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அந்த காங்கை புல்லி பண்ணக்கூடாது அவ்வளோதானே அவன் கூட இருந்தது எனக்கு பிடிக்கல அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன் பட் இருந்தாலும் நான் அவங்க கிட்டே பேசி புல்லி பண்ண வேணாம்னு சொல்கிறேன் வா வா அழுவாதா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிருப்பான் ஸோ இவன் இப்படி பேசுறத வச்சு பார்க்கும்போது நிஜமாவே நம்ம ஹீரோவோடனா காங் இறந்து போனதுக்கும் இவனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இருந்தால் காங் பார்த்தீங்கன்னா அந்த லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய்ந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருப்பான்ல அந்த நேரத்தில் தான் அந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வெளியேவே வந்துப்பா டே காங் இருடா ஒரு நிமிஷம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே போது ஒரு கட்டத்துல நம்ம காங்கும் அவனோட பிரதருக்கு கால் பண்ணி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துப்பான் இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீனல பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த டீச்சர் வந்து அடிச்சு தூக்கி இருப்பான் நம்ம காங்க சோ அதனால தான் நம்ம காங்கும் இறந்து போயிருப்பான் பட் இருந்தாலும் இந்த டீச்சர் வந்து வேணும்னு அடிச்சு தூக்கல தெரியாம தான் அடிச்சு தூக்கிட்டா ஐயோ நான் தெரியாமல் அடிச்சதுனால இவன் இறந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட காரை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அவன் செத்து போய் கிடப்பான் அப்போ லைன்ல இருந்த நம்ம ஹீரோவும் நான் என்ன சவுண்ட் கேடுச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே உடனே கட் பண்ணிருப்பான் அப்போ இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோட ஃபோன் கீழே கிடக்கிறத பாக்குறா அதுல வந்துட்டு ஒரு ஒரு கேமராவில் தெரியற வியூ தெரிஞ்சிட்டு இருக்கு என்னடா இது எங்கிருந்து இந்த வியூ தெரியுது இந்த கேமராவில் நானே தெரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சுத்தி முத்தியும் பாக்குறா எந்த இடத்துல கேமரா இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் அவ ஒரு விஷயத்தே கண்டுபிடிச்சிருப்பா அது என்னன்னா அவனோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய பேனாவில் இருக்க கேமராவில இருந்து தான் இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இதை பார்த்துட்டு இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறா ஏன்னா நம்ம காங் வந்து இவங்களை தாண்டி தான் வந்திருப்பான் அப்படி வரும்போது அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் நம்மள பத்தினா எவிடன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனோட ஃபோனையும் அப்புறம் அந்த பேனாவையும் எடுத்து எடுத்துட்டு சோ இந்த மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம காங் வந்து இறந்து போயிருந்திருக்கான் சோ இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு பிரசென்ட்ட காட்டுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான் சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த லீடர் பையன் கிட்ட நிறைய வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பணக்கார பசங்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டான் சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க சோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க உள்ள ட்ரக் அதுக்கப்புறம் வயலன்ஸ் எல்லாத்திலுமே நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீடியோல இருக்கிறதுலாம் பேக் கண்டிப்பா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்புறம் அந்த விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த லியானோட ஃப்ரெண்ட் ஜாக் இருக்கான்ல அவனா செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான் ஏண்டா உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்னடா இதுக்காக நீ வந்து எங்ககிட்ட மோதிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு எதிரான எவிடென்ஸே நீ கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்க நீ அதை பண்ணிருக்க நீ பணக்காரனா இருந்தா இருந்த கூட ஆனா அதுக்காக எதுக்கு பண்றதுக்கு எங்களை மாதிரியான ஏழைகளை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா ஏய் உனக்கு என்னடா வாய் ஓவரா போகுது அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜெய் அந்த இடத்துக்கு வந்துட்டா ஏய் அவனை விடுறா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணாமையா இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு இதெல்லாம் கிடைச்சதான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மத்த எல்லாருக்குமே எதிராக இருக்கக்கூடிய அந்த வீடியோ எவிடன்ஸை கொடுத்திருப்பான் ஆனா நம்ம ஜேவும் லியானும் கிஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோ மட்டும் இப்ப வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கான் ஏன்னா அவனுக்கு நம்ம ஜே மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதனால தான் வேற வழி இல்லாம இப்ப வரைக்கும் அது அவன் கொடுக்காம இருக்கான் இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜே இருக்கால அவ போயிட்டு அந்த கிளாஸ் லீடர் பையனை போய் மீட் பண்றான் ஏன்டா எனக்கு நல்லா தெரியும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ தானே அவங்க கிட்ட கொடுத்த அதனால தானே கஹாவோ அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் போலீஸ்ல கொடுத்துருக்கான் ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவனோட பிளானே கிடையாது இது எல்லாமே என்னோட பிளான் நான் தான் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனா நீயோ லியானோ இருக்கக்கூடிய அந்த வீடியோவை மட்டும் இப்ப வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கான் அந்த பைத்தியக்காரன் எதுக்காக தெரியுமா எல்லாமே உனக்காக என் பிளானே வந்து நாசம் பண்ணிட்டான் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற நாங்க அப்படி என்னடா உனக்கு பண்ணோம் எனக்கு ஒண்ணுமே நீங்க பண்ண கிடையாது தான் ஆனா இந்த ஸ்கூல்ல நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல உங்களுக்காக மட்டுமே தான் இந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்குது யாரை தூக்கி போட்டு அடிக்கணுமோ அவனை அடிப்பீங்க எவனை கொல்லணும்னு தோணுதோ அவனை கொல்லுவீங்க உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லையா அதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு காங் இறந்து போனதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் நான் அந்த வீடியோஸை கூட உனக்கு அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் சோ இந்த லீடர் பையன் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான மோட்டிவ் இதுதான் போல இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோன் போய் அவனோட அம்மாவை செம்மையா திட்டிட்டு இருக்கான் ஏன்னா அவனோட அம்மா வந்து ஸ்கூல்லயே அவனை ஸ்பை பண்ணி பாக்குறதுக்காக நிறைய ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல சோ அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம லியானோ அம்மா கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான் ஏமா என்னை எப்பவுமே ஒரு நாய்க்குட்டியை பாத்துக்கிற மாதிரி இவ்வளவு பார்த்து பார்த்து பாத்துக்கிறீங்க நான் அப்படி என்ன உங்களுக்கு பண்ண எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தாமா ஆனா நீங்க ஏன் எப்பயுமே என்னோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறீங்க எனக்கு சுத்தமா அவங்களை பிடிக்கவே இல்ல அப்பாவை தூக்கி போட்ட மாதிரி என்னையும் சீக்கிரமா தூக்கி போட்டுருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோவத்துல அவங்க அடிச்சிடுறாங்க உடனே இவனும் இருந்து போலான்னு பார்க்கும்போது இவங்க அப்படியே பிடிச்சி நிறுத்துறாங்க ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் நீ மட்டும்தான்டா என் சொத்து எல்லாத்துக்குமே நீ வாரிசு அதனால நீ என்ன பண்ற எப்படி இருக்க அப்படின்னு அப்படின்றத விசாரிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க இவனுக்கும் அவனோட அம்மாவை அழுகிறத பார்க்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படியே அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜே பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா என்ன மன்னிச்சிருடா என்ன மட்டும் கிடையாது லியான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மன்னிச்சிரு ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதமே அந்த மாதிரி தான் ஆனால் அது உங்களுக்கு பார்க்கும் ஒரு மாதிரி கொடுமை பண்ற மாதிரி கூட இருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டதுனால தான் அவனோட பிரதர் காங் இறந்தே போயிட்டான் ஸோ அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாருமே தான் இங்கே எல்லாருமே மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோவும் கேட்கிறான் நீ இதுக்கப்புறம் இங்க படிக்க மாட்டியா வெளிநாட்டுக்கு போக போறியா என்ன ஆமா நான் பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அங்க போயிருக்கிறது தான் எனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் தானே உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் உன் கூட இருக்கும்போது எல்லாம் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்கிறான் சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்ளோ சைலண்டா லவ் பண்ணிட்டு தான் இருப்பான் போல இப்போ அதை பத்தி தான் கேக்குறான் ஆனா அவ இல்ல எனக்கு ஒரு இடத்துல கூட அது தோணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ வீட்டுக்கு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து எடுத்து பாக்குறா அந்த ட்ராயர்ல இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோவை பார்க்க போயிட்டு பார்க்காம வந்திருப்பாள் அந்த போட்டோ தான் இப்போ பாக்குறா அது என்ன போட்டோனா ஒரு எக்ஸ்ரே போட்டோ தான் இவளோட பேபி இருந்திருக்கும்ல அதான் போய் கிளச்சிட்டு வந்திருப்பா அந்த பேபியோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் தான் இது ஸோ அப்படியே ஒரு மாதிரி சேடா பாத்துட்டு இருக்கா என்னோட குழந்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம லியான ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த பேபி போட்டோவை காட்டுறான் இது நம்மளோட பேபி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தினா நான் எல்லா விஷயத்தையும் என்னோட அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கெட்ட பேர் கிடைச்சிருந்தா கூட நான் உன் கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்திருப்பேன் தந்தையும் உயிரோடு இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டே உள்ளும் சரி சரி விடு இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ட்டு அந்த போட்டோ போயிட்டு தண்ணியில் தூக்கி போட்டுறான் ஏன்னா அது கையிலே இருந்துச்சுன்னா அதோட ஞாபகமாவே இருக்கும்ல அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம காங்கோட கல்லறிக்கு போறாங்க அங்க போயிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில நீ இறந்து போனதுக்கு நாங்க காரணம் தான் எங்களை மனுஷரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் லேடி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அந்த டீச்சர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க அது என்னன்னா அந்த டீச்சர் ஊஜின் கூட சேர்ந்து ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே ஊஜின் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் அந்த வீடியோவை ஊஜின் போய் இவங்க கிட்ட கொடுத்துருக்கான் போல ஸோ அதை தான் இப்போ இந்த டீச்சர் கிட்ட காட்டி இங்க பாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுலாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா உனக்கும் கேட்ட பேரு இந்த ஸ்கூலுக்கும் கேட்ட பேரு அதனால ஒழுங்காக இங்கிருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இவ்வளோ செம்மையா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஊஜின் தான் நான் அவனை எவ்வளோ ரியலா லவ் பண்ண ஆனா அவன் என்னை வச்சே மிஸ்யூஸ் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேருமே உனக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹெரா இருக்கா இல்ல அவ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா என்னதான் எனக்கு ஜே மேல அடிக்கடி கோவம் கூட அவ இவ வெளிநாட்டுக்கு நம்மளை விட்டு போறத நினைச்சா ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது நம்ம ஊஜின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பொதுக்குன்னு வெளிய வேற எந்திரிச்சு போயிடுறான் ஹேராவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது ஏய் ஹேரா உனக்கு என்னடி பிரச்சனை நீ அன்னைக்கு தானே சொல்லிட்டு இருந்தா ஜே வந்து இங்க இருக்கக்கூடாது அவள் எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு இப்ப என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது அவளும் ஏண்டா பிரெண்ட்ஸ்குள்ள ஆயிரம் சாதனை நடக்கதா செய்யும் இன்னைக்கு அவ தேவையில்லைன்னு தோணும் அப்புறம் நாளைக்கே நாங்க ஒண்ணு சேர்ந்துப்போம் இதை பத்தி நீ ஏண்டா பெருசா எடுத்துக்கற அப்படின்னு போது அவனும் சொல்றான் அட லூசு உண்ணா தான் நான் போயிட்டு ஜேவோட அப்பாவை பிளாக் மெயில் பண்ணேன் பிளாக் மெயில் பண்ணியா எப்படி எதை வச்சு அவ ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போனால அது எதுக்குன்னு தெரியுமா அவளும் லியானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த போவ ப்ரெகனெண்ட் ஆயிருக்கா அதை கிடைக்கிறதுக்காக தான் அவ வெளிநாட்டுக்கே போனா அப்போ ஒரு பிரெக்னன்சி ப்ரெகனன்சி இருந்து வெளியே வருதா நான் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை ஜேவோட அப்பா கிட்டே காட்டி ஒழுங்காவளை மறுபடியும் வெளிநாட்டுக்கே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எதுக்காகனா அவ உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக தான் ஆனா இப்போ என்னன்னா நீ மாத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டேய் ஏன்டா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ண உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெராவும் தேடிட்டு இருக்கான் சோ ஆக்சுவலா நம்ம ஓஜின அதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு நம்ம ஹெராவை பிடிக்கும் போல அதனால தான் அவளுக்கு பிடிக்காத நம்ம ஜேவா வந்துட்டு எப்படியாவது இங்கிருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவ்வளவு வேலை எல்லாத்தையுமே பாத்துருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காதா அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போற டீச்சரும் பார்க்கறாங்க உடனே ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் இடிக்கிற மாதிரி போறா அதுக்கப்புறம் இறங்கி நம்ம ஊஜன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நீ தானே இங்கிருந்து வெளியே அனுப்பியிருக்க இப்ப உன்னால நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயம் வேற எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நான் பாத்துக்கிறேன் நீ ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவ்வளவு உடனே கோவத்தோட அங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க நம்ம ஓஜின் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம போய் இதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நேராக நம்ம ஜேவை மீட் பண்ணுறான் மீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு என்னோட பர்த்டே பார்ட்டியில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லி அந்த பெண்ணையும் கொடுக்குறான் அதான் நம்ம காங்கு கிட்டே இருந்து அந்த டீச்சர் எடுத்துருப்பாள் அந்த பேனாவில் கேமரா இருக்கு அப்படின்ற விஷயம் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு போல அதனால அது மொபைலில் போட்டு பார்க்கும்போது அதில் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த பேனாவை இப்போ நம்ம ஜே கிட்ட கொடுக்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஜே வந்து அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா ஆனால் நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஆளாச்சு அதை டேரெக்டாக போலீஸ் கிட்ட கொடுத்துட்டான் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஹீரோட அண்ணன் காங்கை யார் கொண்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கும் அது வந்து அந்த டீச்சர் தானே ஸோ அதை போலீஸ் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் போலீஸும் அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அதில் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஜே கிட்ட பேசினது அதுக்கப்புறமேட்டு நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை புள்ளி பண்ணுது அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பயந்து அவன் வெளியே ஓடிட்டு வந்தது அப்புறம் அந்த நேரத்தில் அவன் அந்த டீச்சரை பார்த்தது அப்புறம் அவங்க விடாமல் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனை விட்டு ஏற்றுனது இது எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம காங் இறந்து போனதுக்கு காரணமான எல்லாருமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜாக்கு அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக அந்த டீச்சர் அவங்க அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி பார்க்குறாங்க பட் இருந்தாலும் அவங்களையும் கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாக இருக்குது உனக்கு இது தேவை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் நடக்க விட்டு அந்த பிரின்ஸிபல் லேடி இருக்காங்கல்ல அவங்களே ஒரு மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்னன்னா அசால்ட்டாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லியானோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் இப்படி பார்த்தாலும் அந்த ஸ்கூலுக்கே ஒரு ஓனர் மாதிரி ஸோ அவங்க வந்து இந்த பிரின்ஸிபலை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா இவங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டு இவங்களோட பையனை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் லேடியோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் இவங்களோட பையன் இருக்கான்ல அவன் அப்படியே உள்ள வரான் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்கூல்ல அந்த பணக்காரனுங்க பண்ற அசிங்கமான வேலை எல்லாத்தையுமே நீங்க மறைச்சிட்டு இருந்தீங்கல்ல அதை இதுக்கப்புறம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க இருந்து போங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆக்சுவலா இவனுக்கு அதான் வேணும் போல இவனோட அம்மா அந்த பணக்காரங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அதுக்காக தான் இப்போ இவங்க வெளியே போறத சந்தோஷமா நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம நம்ம லியானும் ஜின்னும் ஒன்னா இருந்த அந்த வீடியோஸும் பாத்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துச்சு போல அதனால நியூஸ்லாம் இதை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சோ அதை எப்படியாவது சீக்கிரமா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானோட அம்மாவும் ஜேவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருக்க நம்ம லியோன் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான் என்ன மன்னிச்சிருடா எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு உன்னோட பிரதர் இறந்து போனதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது உன்னோட மனுப்பு தூக்கி குப்பையில போடுறா இப்போ நீ என்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் என்னோட அண்ணன் மறுபடியும் என்கிட்ட வரப்போறது கிடையாது உன்னோட மனுப்ப நான் ஏத்துக்கவே மாட்டேன் அவன் இறந்து போனது நினைச்சு நீ காலம் முழுக்க கில்ட்டாவே ஃபீல் பண்ணு அதான் உனக்கான கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் போகிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த காங்கை வந்து நீங்கள் புள்ளி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போனு பார்த்து அந்த விசாரணை நடக்கிற இடத்துக்கு நம்ம லியோனே வந்துட்டான் நானும் அவங்க இல்லை ஒருத்தன் தான் சொல்லிட்டு அதாவது நம்ம லியோன் வந்து இப்போ திருந்துட்டான் நம்ம ஹீரோ அவனை மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவனா வந்து சரண் அணிஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹெரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஊஜின் மேலே வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஊஜின் நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்றது இப்போ தானே அவளுக்கே தெரிய வந்துச்சு அதனால தான் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ஜெய இருக்கா அவளையும் விட்டு பிரிய முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி அங்கிருந்து போறா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக்லாம் பண்றா அதுக்கப்புறம் போக போற கடைசி நேரத்துல நம்ம லியான் கூட சேர்ந்து ஜே வந்து சைக்கிள் எல்லாம் ஓட்டி செம்ம ஜாலியா விளையாண்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜேவுக்கு சில ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம லியானுக்கும் வாங்கி கொடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான் அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஜே என்ன சொல்றானா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வர வரைக்கும் நீ எனக்காக காத்துரு நான் கண்டிப்பா உன்ன வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அவனும் சரி ஓகே நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏங்கி அவ்வளோ ஹக் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு எல்லாரோட லைஃபும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது இப்போலாம் ஃபர்ஸ்ட் மாதிரி புள்ளிலாம் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க வேலையை அழகாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணக்காரன் ஏழை அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வும் இப்போ அந்த ஸ்கூலில் இல்லை நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் நல்லா படிச்சிட்டு இருக்கான் அப்போ ஒரு டைம் நம்ம ஹெரா இருக்கால அவள் வந்து கேட்குறா உனக்கு ஜே போனது நினச்சி வருத்தம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கறான் அது என்னன்னா நம்ம ஜே லாஸ்ட்டாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் அப்படியே ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிருப்பான் எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ போய் பாத்துருந்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கான் அழுதுகிட்டே அவளுக்கும் அப்பதான் புரியுது இவன் நம்ம மேல ரொம்பவே ஃபீலிங்ஸ் வச்சிருப்பான் போல அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இவளுக்கு லியோன தானே பிடிக்கும் அதனால சரி ஓகே நீயும் பாத்துருந்து கூட நான் போறேன் அங்க இருந்து போயிருப்பான் சோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜே வெளிநாட்டுல இருந்திருப்பாள் அப்ப அந்த இடத்துல அவளோட அம்மாவை போய் மீட் பண்றா சோ ஆக்சுவலா இவளோட அப்பா பாத்தீங்கன்னா இவளோட அம்மாவை துரத்தி விட்டுருப்பாரு ஏன்னா அவங்க வந்து வேற யாரோ ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்க போல சோ அதனாலதான் துரத்தி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஜேவோட லவ் மேட்ரு தெரிஞ்சப்ப கூட அவளோட அப்பா இந்த மாதிரி தான் அடிக்கடி அவங்க ஒய்ஃப வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க நீயும் உங்க அம்மா மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நம்ம ஜேவுக்கு அவளோட அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் போல அதனால அவங்க இப்போ ஸ்டே பண்ணிருக்க அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுறா சோ இதோடய இந்த டிராமாவும் முடியுது நிறைய பேருக்கு இந்த டிராமாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் பிடிக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த டிராமாவுக்கும் ரொம்பவே ரேட்டிங் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க பர்சனலா என்கிட்ட நீங்க இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ட்ராமா தான் பட் இருந்தாலும் இந்த ட்ராமாவுக்கு இவங்க கொடுத்த இந்த பட்ஜெட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டோரீஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆவரேஜாக கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் இவங்க என்னமோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர பட்ஜெட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ட்ராமாவுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் ஓவராலாக இது வந்து ஓரளவுக்கு நல்ல ட்ராமா தான் ஸோ மறுபடியும் நான் அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன் பாய்